ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரி. எஸ்எஸ்சிக்குள்ள ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம்மா பார்க்கலாம். சைன் 30 மைனஸ் கொசிகன் 45 இஸ் ஈக்குவல் கொஷின் மார்க். இப்போ இது வந்து சைன் 30க்கு வேல்யூ பார்க்கணும், கொசிகன் 45க்கு வேல்யூ பார்க்கணும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். சைன் 30க்கு வேல்யூ பார்த்தோம்னா 1/2 மைனஸ் கொசிகன் 45க்கு வேல்யூ பார்த்தோம்னா √2. ஸோ 1/2 மைனஸ் √2. இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, இங்கே இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் 2√2/2. ஸோ 1 மைனஸ் 2√2/2. அப்போ ஆப்ஷன் டி. டேன் தீட்டா பை 2 ப்ளஸ் காட் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் கொஷின் மார்க். இப்போ டேன் தீட்டா பை 2 ப்ளஸ் காட் தீட்டா பை 2 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, டேனை வந்து சைன் பை காஸ் அப்படின்னு மாற்றணும், காட்டை வந்து காஸ் பை சைன் அப்படின்னு மாற்றணும். ஸோ சைன் தீட்டா பை 2 பை காஸ் தீட்டா பை 2 ப்ளஸ் காட்டை வந்து காஸ் பை சைன் அப்படின்னு மாற்றணும். காஸ் தீட்டா பை 2 பை சைன் தீட்டா பை 2. ஸோ இப்போ கிராஸாக ஆட் பண்ணுறோம். அப்போ சைன் தீட்டா பை 2 ப்ளஸ் சைன் தீட்டா பை 2 பார்த்தோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 பை காஸ் ஸ்கொயர் சாரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 பை சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. ஸோ இப்போ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு வேல்யூ 1. ஸோ தீட்டா எதுவாகவும் இருக்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1. அப்போ இந்த இடத்துல 1 பை சைன் தீட்டா பை 2 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 2 சாரி இங்கே வந்து ப்ளஸ் வராது. சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, ஏன்னா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ இது வந்து 1 ஆயிரும். ஸோ இங்கே வந்து இன்ட்டு தான் வரும். சைன் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இதை எப்படி மாற்றணும், இது வந்து சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்ருக்கு. 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா உடைய வேல்யூ வந்து சைன் 2 தீட்டா. அதாவது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு ஈக்குவல் வந்து சைன் 2 தீட்டா. இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 இருந்தால் அது வந்து சைன் 2 தீட்டாவாக மாறும். அப்போ நம்ம 2 இங்கே போடணும் அப்படின்னா மேலேயும் 2 இன்ட்டு பண்ணணும். ஸோ மேலே 2 இன்ட்டு பண்ணுறோம் 2 பை, கீழே 2 இன்ட்டு பண்ணுறோம் 2 இன்ட்டு சைன் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னா சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் 2 பை சைன் 2 தீட்டா அப்படிங்கிறது தீட்டா பை 2. ஸோ இப்போ 2 2 கட் ஆயிரும். அப்போ 2 பை சைன் தீட்டா. இப்போ 1 பை சைன் தீட்டாக்கு வேல்யூ வந்து கொசிகன் தீட்டா. 1 பை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் கொசிகன் தீட்டா. அப்போ 2 பை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் 2 கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் 2 கொசிகன் தீட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ. டேன் 11 டேன் 17 டேன் 79 டேன் 73 இஸ் ஈக்குவல் க்வெஸ்சன் மார்க். இப்போ இதை பார்த்தோம்னா இது வந்து 11 ப்ளஸ் 79 ஆட் பண்ணோன்னா 90 வருது. 17 ப்ளஸ் 73 ஆட் பண்ணோன்னா 90 வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ரெண்டையும் அப்படியே வச்சுக்கிறோம், இதை மட்டும் மாற்றுறோம். டேன் 11 டேன் 17 இந்த டேன் 79 வந்து டேன் 90 மைனஸ் 11 அப்படின்னு மாத்துறோம். இன்ட்டு டேன் 90 மைனஸ் 11
இன்டூ டென் இந்த 73-ஐ 90 மைனஸ் 70 அப்படின்னு மாத்துறோம். 90 மைனஸ் 17. ஸோ இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கிறோம். டேன் 11, டேன் 17. டேன் 90 மைனஸ் தீட்டா கூடிய வேல்யூ வந்து காட் தீட்டா. டேன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா காட் தீட்டா. அப்போ காட் 11, டேன் 90 மைனஸ் தீட்டா காட் தீட்டா. அப்போ டேன் 90 மைனஸ் 17 அப்படின்னா காட் 17. ஸோ இப்போ டேன் தீட்டா இன்டூ காட் தீட்டா, அதுக்கு வேல்யூ 1. அப்போ டேன் 11 இன்டூ காட் 11 அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம இன்டூ பண்ணோம்னா 1. டேன் 17 இன்டூ காட் 17 அப்படின்னா இது ரெண்டையும் இன்டூ பண்ணோம்னா 1. அப்போ 1 × 1 இஸ் ஈக்குவல் 1. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1. டேன் 6, டேன் 36, டேன் 84, டேன் 54, டேன் 45 இஸ் ஈக்குவல் க்வெஸ்சன் மார்க். எல்லாமே வந்து நடுவில் இன்டூ சிம்பல். எப்போவுமே ஒரே இதாக வந்து, அதாவது டேன் இல்லைனா காட் காஸ் சைன் எல்லாமே ஒரே இதாக வந்து, அதோட டிகிரி வந்து நம்ம ஆட் பண்ணால் 90 வர மாதிரி இருந்தால் அதோட வேல்யூ வந்து 1. அதாவது டேன் 6, டேன் 84 இருக்குது. இந்த 84 6 இந்த 84 டிகிரியவும் 6 டிகிரியும் ஆட் பண்ணால் 90. ஸோ அப்போ டேன் 90 வருதா, அப்போ 1. 90 வந்துட்டாலே அது 1 தான். அதாவது ரெண்டுமே டேனாக இருக்கணும், இல்லைனா காட்டாக இருக்கணும், இல்லைனா சைனாக இருக்கணும், காசாக இருக்கணும், ரெண்டுமே சமமாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தோம்னா டேன் 36, டேன் 54, இந்த 36 ஆட் பண்ணால் 90. ஸோ டேன் 90 வருதா, அப்போ 1 தான் வரும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் போடணும் அப்படின்னா டேன் 6 அப்படியே வச்சுக்கிறோம், டேன் 36 அப்படியே வச்சுக்கிறோம், 84 90 மைனஸ் 6 போடுறோம், 54 90 மைனஸ் 36 அப்படின்னு போடுறோம். அடுத்து டேன் 45 அப்படியே போடுறோம். இப்போ டேன் 6, டேன் 36, டேன் 90 மைனஸ் சீட்டா வந்து காட் தீட்டா. அப்போ காட் 6 அந்த மாதிரி, டேன் 90 மைனஸ் 36 அப்படின்னா காட் 36, காட் 36. அடுத்து டேன் 45. இப்போ டேன் 45க்கு வேல்யூ வந்து 1. இப்போ டேன் 6 காட் 6 இன்ட்டு பண்ணோம்னா டேன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டாக்கு வேல்யூ 1. அந்த மாதிரி டேன் 36 காட் 36 ரெண்டுமே அந்த தீட்டாவுடைய வேல்யூ சமமாக இருக்கணும். அப்போ டேன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டாக்கு வேல்யூ 1. ஸோ 1 × 1 × 1 இஸ் ஈக்குவல் வேல்யூ 1. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1. காஸ் 80 கொசிக்கன் 10 பிளஸ் 2 cos 59 cosecant 31 is equal question mark. இப்போ என்ன பண்ணுறோன்னா 3 cos 80 cosecant தீட்டாவை 1 by sin தீட்டா அப்படின்னு போடுறோம். அப்போ கீழே போயிடும், sin 10 அப்படின்னு வந்துடும். cosecant 10 அப்படிங்கிறது பை sin 10 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் 2 இந்த cos 59 அப்படியே போடுறோம், கொசிக்கனை கீழே சைனாக போடுறோம். அப்போ சைன் 31 இஸ் ஈக்குவல் 3 காஸ் 80 பை சைன் 10 சைன் 90 மைனஸ் 80 அப்படின்னு போடுறோம். சைன் 90 மைனஸ் 80 ப்ளஸ் 2 மேலே காஸ் 59 அப்படியே போடுறோம், சைன் 31 சைன் 90 மைனஸ் 59 அப்படின்னு போடுறோம். சைன் 90 மைனஸ் 59, 31 90 மைனஸ் 59 அப்படின்னு போடுறோம். இப்போ 3 காஸ் 80 பை சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா. அப்போ சைன் 90 மைனஸ் 80 அப்படின்னா காஸ் 80 ப்ளஸ் 2 காஸ் 59 அப்படியே போடுறோம் பை சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா. அப்போ சைன் 90 மைனஸ் 59 அப்படின்னா காஸ் 59. இப்போ காஸ் 80 காஸ் 80 மேலேயும் கீழே இருக்குது. ஸோ அது கட்டாயிரும். இங்கே காஸ் 59 காஸ் 59 மேலேயும் கீழே இருக்குது, அப்போ அது கட்டாயிரும். ஸோ 3 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் 5. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 5. 2 sin square theta minus 3 sin theta plus 1 is equal 0. Then theta is equal question mark. அப்போ
இதனுடைய வேல்யூ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா தீட்டாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே டூ சைன் ஸ்கொயர் தீட்டா, அதாவது இந்த ஸ்கொயர் விட்டுருவோம், டூ சைன் தீட்டா அப்படின்னு இருக்கிறதுனால இதையுமே மைனஸ் த்ரீ சைன் தீட்டாவை மைனஸ் டூவாகவும் மைனஸ் ஒன்னாகவும் பிரிக்கிறோம். டூ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் எதுக்காக பிரிக்கிறோம் அப்படின்னா இங்கே டூ இருக்குது, சைன் தீட்டா இருக்குது, ஸோ அதை காமன் எடுக்கிறதுக்காக. அப்போ டூ சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் த்ரீ சைன் தீட்டாவை மைனஸ் டூ சைன் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டாவும் பிரிக்கிறோம். ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் ஜீரோ. இப்போ இங்கே டூ சைன் தீட்டா, இங்கேயும் டூ சைன் தீட்டா, டூ. ஸோ டூ சைன் தீட்டாவை காமன் எடுக்கிறோம், எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும், சைன் தீட்டா இருக்கும், மைனஸ் ஒன்று இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்போ இதே சைன் தீட்டா மைனஸ் ஒன்னை ப்ராக்கெட்டில் போட்டோன்னா இங்கே வந்து காமன் வர்றது மைனஸ் ஒன் வரும். மைனஸ் சைன் தீட்டா வந்து ப்ளஸ் சைன் தீட்டா உள்ளே போயிடுச்சு, ஸோ மைனஸ் ஒன் வெளியில் இருக்கும். அந்த மாதிரி ப்ளஸ் ஒன்னுக்கு இங்கே மைனஸ் ஒன் உள்ளே இருக்குது, ஸோ இங்கே மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் வந்து ப்ளஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு சைன் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. இப்போ சைன் தீட்டா மைனஸ் ஒன் இங்கே இங்கே இருக்குது, அதை காமன் எடுக்கிறோம். சைன் தீட்டா மைனஸ் ஒன், டூ சைன் தீட்டா மைனஸ் ஒன், இங்கே இங்கேயும் டூ சைன் தீட்டா மைனஸ் ஒன் இருக்குது. இஸ் ஈக்குவல் ஜீரோ, இஸ் ஈக்குவல் ஜீரோ. அப்போ சைன் தீட்டா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். டூ சைன் தீட்டா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னா டூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். ஸோ சைன் தீட்டாவுக்கு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் அப்படின்னா சைன் தீட்டாவில் எங்கே ஹாஃப் வரும் அப்படின்னு பார்த்தா சைன் தேர்ட்டியில் தான் ஹாஃப் வரும். ஸோ தீட்டாக்கு வேல்யூ தேர்ட்டி. அந்த மாதிரி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ சைனில் எங்கே ஒன் வரும் அப்படின்னு பார்த்தா சைன் நைன்டி இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ தீட்டாக்கு வேல்யூ நைன்டி. ஸோ தீட்டாக்கு வேல்யூ வந்து தேர்ட்டி அண்டு நைன்டி. அப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ தேர்ட்டி டிகிரி 90 டிகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.